Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த கேக் நம்மளுக்கு செய்யறதுக்கு அவன் குக்கர் எதுவுமே தேவையில்லை. அதே சமயத்தில் நமக்கு பிளெண்டர் கூட தேவையில்லை. ஆனால் சூப்பர் சாஃப்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். இப்போ நம்ம இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். அதாவது நான் இன்றைக்கி 100 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா சலிச்சு விட்டுருங்க. இப்படி நம்ம சலிக்கும் போது அதில் கட்டி இருந்தாலும் தனியாக வந்துடும். அதே சமயத்தில் கேக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போது நம்ம எந்த கப்பில் நீங்கள் மைதா எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு சுகர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்சியில் ஒரே சைடாக 5 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளஃபியாக வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மைதா மாவையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை 1-2 நிமிஷம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு கேக் செய்கிறதுக்கான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த பேனில் நீங்கள் வந்து கேக் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி எண்ணெயை தடவி விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சமாக மைதா மாவு தூவி அதையும் எல்லா பக்கமுமே படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்படி நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி 2-3 தடவை நல்லா தட்டி விடுங்க. இப்படி நம்ம பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போது நம்ம ஒரு கடாயில் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன தட்டு வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிடுங்க. ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் பேட்டரை இதில் வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டுட்டு லோ ஹீட்டில் 40 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போது 40 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு கத்தியில் லைட்டாக உள்ள விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வருது பாருங்கள். அவ்வளோதான் நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு சைட்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக மேலே 2 தடவை தட்டிட்டு கேக் எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.